திருவள்ளூர் மாவட்டம் அரியன் வாயிலில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை மூடக்கோரி சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதியினர் மனு அளித்தனர். அரியன் வாயில், செட்டி நகர், திருப்பதி நகர் உள்ளிட்ட 6 இடங்களில் 46 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின் மாற்றிகளை பொன்னேறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்ற அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை அகற்றவும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரியும் மனு அளித்தனர். அரசு கூறியபடி தங்களது பணத்தை செலவழித்து தொகுப்பு வீட்டை சீர் செய்ததாகவும் ஆனால் ஓராண்டிற்கு மேலாகியும் அதற்கான தொகை வழங்கப்படவில்லை என்று அரியலூரில் இருந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செந்துரை அருகே உள்ள குறிச்சிக்குளம் கிராமத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 20 தொகுப்பு வீடுகளை சீரமைக்க 50,000 ரூபாய் நிதி தருவதாக கூறப்பட்டது. இதனையடுத்து 20 குடும்பத்தினரும் வட்டிக்கு பணம் வாங்கி வீட்டை புதுப்பித்துள்ளனர். ஆனால் பணம் தரப்படாததால் இவர்கள் அல்லல் பட்டு வருகின்றனர். மீனவர்கள் மீது இந்திய கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து இவரு 1 ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாகை தலைமை அஞ்சல் நிலையம் முன்பாக 7 மாவட்ட மீனவர்கள் நாளை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். பல்வேறு மீனவர் கிராமங்களில் மீனவ கிராம பஞ்சாயத்து சார்பாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. காரைக்காலிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்கள் மீது கடந்த 15ஆம் தேதி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பூனையானூரில் திருநாய் தொல்லை அதிகரித்துள்ளதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பூனையானூரில் 100க்கும் மேற்பட்ட திருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. புதன்கிழமை மட்டும் தெருவில் சென்ற 8 பேரை நாய் கடித்துள்ளது. இந்த வாரத்தில் மட்டும் 12 பேர் நாய்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் தெருவில் நடக்கவே அச்சப்பட்டுள்ள மக்கள் உடனடியாக திருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 21 லட்சம் ரூபாய் செலவில் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கொடைக்கானலில் 2ஆம் கட்ட சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி பிரையன் பூங்காவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. உடைமைகள் தொலைந்தாலோ குழந்தைகள் வழி தவறி சென்று விட்டாலோ கண்டுபிடிக்க ஏதுவாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனா்.